வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் வரணி செந்தில். சிபி சக்கரவர்த்தி. அண்ணா, நேத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேட்டை மோஷன் போஸ்ட் பார்த்தீங்களா? ஆமாம், பெரிய வேர்ல்ட் லெவலில் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் வந்துருச்சு. ரஜினிங்கிற குதிரை வந்து நிற்காம தான் ஓடும், உழுகாமல் தான் ஓடணும்னு வந்து ரஜினி சொல்லியிருக்காரு. அதுதான் திரும்ப திரும்ப வந்து நிர்வகிச்சிட்டே இருக்காரு. இந்த ஒரு மோஷன் போஸ்ட்லேயே வந்து நிர்வகிச்சிட்டு வர்றாரு. சரி, இந்த மோஷன் போஸ்ட்டில் தான் குறியீடுலாம் கண்டுபிடிச்சிங்களா? ஏதாவது அவர் மெழுகுத்தி வச்சிருக்காப்புல, கரெக்டாக 5 மெழுகுத்தி மாதிரி எரிஞ்சிட்ருக்கு, ஃபுல்லாக மெழுகுத்தியாக இருக்குது. என்ன குறியீடு சொல்ல வர்றாரு அவர் இது படத்தில்? மெழுகுவட்டை மெழுகுத்தி எரியுது. தெரியல, அவ்வளோ மாதிரி இருக்காது. கார்த்திக் சுப்பராஜ் அவ்வளோ மெனக்கட மாட்டார். நேரடியான ஒரு கதை சொல்கிறதெல்லாம் அவர் ரொம்ப ஸ்டைல் பிடிக்கும் வச்சுக்குவேன். ரொம்ப குறியீடெலாம் ரொம்ப பண்ண மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் வந்து அந்த பிங்க் இருக்கு இல்லையா, அந்த பிங்க்காக ஒரு முழுக்க முழுக்க ஒரு பிங்க்ல இருந்தது. ரெட்டாக இருந்துச்சு, ரெட்டு பிங்க் அது மாதிரியான ஒரு இதில் இருந்தது. அந்த பேட்டர்ன் வந்து எதுக்கு வருது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமானது. ஏன்னா பீசாவில் வந்து இதே மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தார், வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருந்தார். ஆனால் இதையே நம்ம எதிர்பார்க்கலாம்னு வச்சுக்கங்களேன். ஆனால் இன்னொரு பக்கத்தில் வந்து பார்க்கும் பொழுது, நேற்று வந்து இந்த மாதிரி ரஜினியினுடைய பேட்டை வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்தியா ட்ரெண்டிங்கில் இருந்தது, வேர்ல்ட் ட்ரெண்டிங்லாம் போச்சு. இந்த சூழலில் இருக்கும்போது நேற்று இரவு வந்து அமித்ஷாவையும் அருண்ஜேட்லியும் ரஜினி சந்திச்சு பேசினதான் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அப்படியா? ஆமாம். என்ன அவரோட மோஷன் போஸ்டர் காமிக்கிறதா சந்திச்சிருப்பாப்ல? அப்படியா? மேபி அதுதானே இருக்கும். அமித்ஷாங்கிறதுனால நீங்கள் அரசியல் இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அமித்ஷாவும் அருண்ஜேட்லியும் வேறு சந்திக்கணும். அது வந்து செய்தி வந்து இன்னும் உறுதிப்படுத்தப்படாத செய்தியாக இருக்குது. ஆனால் வந்து ரஜினி சந்திச்சார் அப்படிங்கிறது வந்து ஆங்கில ஊடகங்கள்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு அதுக்கு செய்தி உறுதியாகச்சுனா தான் அதுக்கப்புறம் வந்து, ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கே வந்து கலைஞர் இந்த நினைவேந்தர் கூட்டத்தை கூப்பிட்டதுக்கே அமித்ஷா கூப்பிட்டாருன்னு சொல்லி தான் ஸ்டாலின் புளிதல் விட்டு பரட்டினாங்க. அழட்டி அடிக்க வச்சு, ஆமாம், கடைசியில் வராத அளவுக்கு ஆக்கிட்டாங்க, அந்த அளவுக்கு பண்ணாங்க. இந்த நிலைமையில வந்து நம்மளுடைய இவர் போய் பார்த்துருக்காரு ரஜினிகாந்த். இவருடைய நிலைமை என்ன ஆக போகுதுங்கிறது வந்து அதுக்கு கன்ஃபார்ம் நியூஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். பார்க்கணும் கண்டிப்பாக. ஆனால் திடீர்னு நாளைக்கு சம்மந்தமே இல்லாமல் 4 மணிக்கு வந்து அமைச்சரவை கூட்டம் கூட்ட போகிறான்னு சொல்லியிருக்காங்க. பல முக்கிய பிரச்சனை நடந்தப்போ இவங்க கூட்டம் மாதிரி தெரியல. நமக்கு ஆட்சிக்கு இவ்வளோ பேர் கெட்ட பேர் வருதுன்னு நினச்சி ஏதாவது கூட்டமாக பேசி அமைச்சரவை கூட்டத்தில் ராஜினாமா பண்ணுறது முடிவில் எடுக்க போகிறாங்களா? இவங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அமைச்சரவை கூட பேசுகிறாங்கன்னா மேபி நம்ம தமிழக அமைச்சர்களுக்கு முதலமைச்சருக்குலாம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம்லாம் இருக்குன்னு நினைக்கிறியா? தெலுங்கானால நடந்திருக்குல்ல, பக்கத்து ஸ்டேட்டில் அதெல்லாம் கழிச்சிட்டாங்க. அது வந்து சிட்டி டீம் அதனது ராஜீவ் கொலை வழக்கூடிய அந்த தண்டனை பெற்ற குற்றவாளிகள் சொல்றாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த 7 பேருடைய விடுதலை வந்து தமிழக அரசுக்கு உரிமை இருக்கு விடுதலை செய்வது பற்றி அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய அது பற்றிய ஒரு கூட்டமாக தான் இது இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த குட்கா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, வேலுமணி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, வரிசையாக வந்து தமிழக அரசின் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு, அமைச்சர்கள் மேலே வந்துகிட்டு இருக்கு, முதலமைச்சர் மேலேயே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, தமிழக துணை முதல்வர் மேலே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இது இவ்வளோ சூழலில் வந்து இதெல்லாம் மறைக்கிற மாதிரி இதெல்லாம் மக்கள் மத்தியிலேருந்து இந்த ஊடகங்கள் வந்து அப்புறப்படுத்துறதுக்கான விஷயமா என்ன பண்ணணும்னா, இந்த விஷயத்தை நம்ம இது கொண்டு போவோம், உடனடியாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி விடுதலை செய்த உத்தரவு போட்டு அந்த உத்தரவை வந்து கவர்னர்கிட்ட அனுப்பி ஒப்புதல் பெற்று விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க தமிழக அமைச்சர்கள். அதுதான் வந்து அது கூட்டத்தினுடைய நோக்கம் தான். சரி, இந்த விஜயபாஸ்கர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? இவ்வளோ பேர் எல்லாம் பேசுகிறாங்க, இவ்வளோ அழுத்தம் தராங்க. விஜயபாஸ்கர் கேட்பார்ல, என் மேலே நடவடிக்கை இருக்கிறது ஓகே, நான் தயார் அப்படின்னா ஓபிஎஸ் மேலேயும் தான் வந்து புகார் இருக்குது. கோர்ட்டே டைரக்ஷன் கொடுத்துருக்கு, முதல்வருடைய துறையில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து விசாரணை பண்ணிகிட்ருக்கு, முதல்வர் மேலேயும் தான் இருக்குது, அவர் மேலேயும் விசாரணை நடந்துகிட்ருக்கு, எல்லா பேரும் அவர் ராஜினாமா பண்ணலாம் வாங்க, வேலுமணி மேலே தான் இருக்குது இப்போ, அதனால் வந்து எல்லா பேரும் ராஜினாமா பண்ணலாம்னு சொல்லலாம் இல்லையா? அதனால் அதை பற்றி பேசவே மாட்டாங்க, கப்சிப்பு தான் அதை பற்றி. இல்லை, விஜயபாஸ்கர் நியாயத்தை தானே கேட்பார், எனக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா, நியாயமாயா சொல்லுங்கயா அப்படி தான் கேட்பார். இவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு முடியுமா? ஆனால் முன்னாடியெல்லாம் கமல் வந்து பிக் பாஸ் ப்ரொமோவில் அங்கே நடக்கிற சண்டையை பற்றி தான் ப்ரொமோவில் பேசுவாப்பில். ஆமாம், இப்போ என்ன ட்விட்டரில் அவரை ட்ரோல் பண்ணுறாங்களே, அதெல்லாம் பற்றி பேசி ப்ரொமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாப்லையே, பார்த்தீங்களா? அதாவது சனிக்கிழமையாச்சுன்னா போதும், இவர் வந்து அப்படியே வந்து கருப்புசாமி இதுக்கு போயிடுறாரு, அருவாளோடு வந்து அப்படியே ஒரே டான்ஸை போட்டு இன்னைக்கு நைட்டு வாங்க, இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பிக்கப் பண்ணுறாரு. நம்மளை அப்புறம் பிக் பாஸ் பார்க்க வைக்கிறதுக்காக, டிஆர்பி ஏற்றுறதுக்காக வந்து இப்படிலாம் பண்ணுறாரு. ஆனால் அங்கே போல் ஒன்றுமே பண்ண மாட்டார். மயிலர் கால, ஆமாம், மயிலர் கால வருடுறது,
அகம் டிவியில் பார்க்குறது பார்க்க போகிறப்ப புத்திமதி சொல்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிடுவார். ஆனால் வந்து ப்ரொமோவில் மட்டும் பார்த்தா இன்னைக்கு பாரு குத்தி குடலை உருவி கொண்டு விச ஊற்றி அப்படி இப்படின்னா போகிறது. நமக்கு வந்து கிட்னியை திருடுறக்காக கூப்பிடுறாண்டி விரும்பாண்டின்னு அங்கே போய் அன்பேசிய மொழியில் கடைபிடிச்சிடா பண்ணிடுறாரு. இதுக்கடையில் தான் வந்து மனுஷங்கரையோட சொல்லியிருக்காரு, கமலஹாசனையும் வந்து நாங்கள் வந்து கூப்பிடுறோம் யாராவது காங்கிரஸ் கூட்டணிக்கு. ஆமாம், இது எதிர்பார்க்காத பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்கே. ஆமாம், இப்படி தான் வந்து ஏற்கனவே வந்து ஓவராக பேசி தான் மணிசங்கரையர் வந்து கட்சி விட்டு நிற்கிருந்தாங்க. இப்போ தான் ரெண்டு வாரம் ஆச்சு சேர்த்து இப்படி ஏதாவது கண்டதாக பேசிடாருன்னா கட்சி விட்டு நிற்க வச்சுருந்தாங்க. சரி, இப்போ வந்து திரும்ப வந்து இப்போ ரெண்டு வாரம் தான் ஆச்சு சேர்த்து வந்தோடனே சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து கமலை வந்து இப்போ கமலோட கூட்டணி இப்போ பற்றி பரிசீலிக்கிறோம்னு. சரிண்ணா, இப்போ காங்கிரஸ் தலைமை சொல்லாமல் அவர் சொல்லுவாப்புல இப்போ தான் ரொம்ப நாளாக பேசி தான் படி இல்லாமல் சொல்கிறாருன்னா கட்சி விட்டு நீக்கினாங்க அவரை. புரியுதா? சரி, இப்போ நாங்கள் சொல்கிறத சொல்லுன்னு கூட சொல்லியிருக்கோம் நல்ல தலைமை. அதுதான் சொல்கிறேன், இப்படி அதுதான் இவருடைய பேச்சு வந்து எந்த அளவுக்கு ஆத்தன்டிக்கான விஷயம் நமக்கு எப்படி தெரியும்? போப்போ தான் நமக்கு பார்க்க முடியும். ஆமாம், ஆனால் வந்து வந்த அன்னைக்கே வந்து கண்ணில் கத்தி விட்டு ஆட்டிட்ட மாதிரி ஏற்கனவே காங்கிரஸில் பல பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு, திருநாக்கரசுக்கு இவிகேஸுக்கும் பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்த சூழலில் வந்து இப்போ மணிசங்கரோட இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. சார், ஆனால் கமல் வந்து பிஜேபி தான் இயக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்விஸ்ட்டாக வந்து காங்கிரஸ் ராகுல் காந்தியை பார்த்துட்டு இருந்தாப்புல திடீர்னு மணிசங்கர் இப்படி சொல்கிறாரு. இப்போ கமல் வந்து அந்த கூட்டணிக்கு போகிற வாய்ப்பு இருக்கா? எப்படி என்னப்பா, ஒரு கிளப்பில் விளாட்றாங்க, கிரிக்கெட் கிளப்பில் மும்பை இந்தியன்ஸில் விளாடும் போது வந்து சிஎஸ்கே வாங்கிக்கிறது இல்லையா பிளேயரை? ஆமாம், அந்த மாதிரி தான் சொல்லுங்க, நல்லா விளாட்ற பிளேயர் தான் வாங்கிக்குவாங்க. சிஎஸ்கே பணம் கொடுத்து விளையாடுறது ஒப்பிட்டு இருக்கீங்களே. கிளப்புப்பா, கிளப்பு மேட்ச்லாம் இதெல்லாம் பணம் கிடையாது, இது வந்து விளாட்றது தானே. நம்பிட்டேன் நான் வேலுமணி எதில் சிக்கினா அவ்வளோ வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக வர. அதாவது வேலுமணி பற்றியான செய்தி வந்து முதல் முதல்ல விகடனில் தான் வந்தது, அதனால் விகடன் மேலே வந்து ஒரு வழக்கு வேறு போட்டிருக்காரு. போட்டாரா? ஆமாம், இந்த நிலைமையில் தான் வந்து இப்போ ஒரு ஆங்கில ஊடகம் வந்து அதே செய்திகளை எடுத்து இன்றைக்கி வந்து திரும்ப போட்டிருக்காங்க, அவங்க மேலேயும் வழக்கு போடாருன்னு வச்சுருந்தேன். ஆனால் வந்து இதனுடைய செய்தி வந்து என்னென்னா, செந்தில் அன்கோன்னு ஒரு நிறுவனத்துக்கு மட்டுமே பல நூறு கோடி ரூபாய் அளவுக்கான கான்ட்ராக்டுகளை வாரி வழங்குறாங்க, அவருடைய உறவினர்களுக்கெல்லாம் வாங்குறாருன்னு சொல்லி தான் அவர் குற்றச்சாட்டு. இதை பற்றி வந்து முந்தா நாள் ஸ்டாலின் முந்தா நாளத்துக்கு முத நாள் சொல்லியிருந்தார். இதற்கு ஒரு விரிவான ஒரு பதிலையும் வந்து ஒரு வேலுமணி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். இந்த நிலைமையில தான் வந்து இன்றைக்கி ஒரு ஆங்கில ஊடகம் வந்து இதை பற்றி ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. 6 மாதத்துக்கு முன்பாகவே இன்னும் ஜூனியர் உடனில் செய்தி வந்துருச்சு. இது பற்றியான முதல் முதல்ல வந்து அம்பலப்படுத்தினது ஜூனியர் உடன் தான். அதுக்காக வந்து வழக்கம் போல் வந்து அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, உண்மையை சொன்னால் தண்டனமா அப்படிங்கிற மாதிரி வழக்கு தான் வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கு வந்து இப்போ இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழலில் தான் வந்து இப்போ என்னன்னா, அந்த செய்தியாளர்கிட்ட கேட்குறாரு வந்து, சார் இந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் கொடுத்துருக்காங்களே, உங்களுடைய உறவினர்கள் கொடுத்துருக்காங்களே, உங்களுடைய தம்பிக்கு வேண்டப்பட்ட நிறுவனத்தை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்டதுக்கு உடனே அவர் செய்தியாளர்கிட்ட கேட்குறாரு, இப்போ நீங்கள் வந்து கேள்வி கேட்குறத பார்த்தா நீங்கள் ஸ்டாலின் பினாமி மாதிரி தெரியுது, கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபா பணம் வந்துச்சு, அதை பற்றி நீங்கள் கேட்டிங்களா அப்படின்லாம் கேட்குறாரு. இதெல்லாம் நான் முதலே கேட்டிருக்கேன் சார், அங்கே நாங்கள் கேட்டிருக்கோம், அதெல்லாம் அங்கே கேட்டிருக்கோம், நீங்கள் உங்கள்ட்ட கேட்டது பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பதில் சொல்லியிருக்க மாட்டாப்பிலையே, எங்கே சொன்னார் அப்படியே ஏர்போர்ட்டுக்கு லேட் ஆச்சு உள்ள ஓடிட்டார். எப்படி சொல்ல முடியும்? ஆமாம், சொன்னால் அப்புறம் திரும்பி வாக்கு கொடுத்த மாதிரி ஆயிரும். விஜய் பாஸ்கர் அப்பா சொன்ன மாதிரி எல்லாம் பிடிச்சிப்பீங்க நீங்கள். ஆமாம், இப்போ எஸ்கேப் ஆயிடுறா குமார் அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் ஆயிட்டார். இந்த நிலமையில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அழகிரி ஒன்று பண்ணிட்டுருக்காரு, என்னன்னா விக்டீம் ப்ளே பண்ணிட்டுருக்காரு. முதல்ல வந்து அதிரடியாக பேசுவார்ல, அதிரடி அழகிரி, இப்போ வந்து விக்டீம் ப்ளே பண்ணியிருக்காரு. என்னை வந்து சோனியா வந்து மகனை போல பார்த்து கொண்டார், மன்மோகன் சிங் வந்து மகனை போல பார்த்து கொண்டார், கண் கலங்கினார், நான் ராஜினாமா கடிதம் கொடுத்த பொழுது மன்மோகன் சிங் கண் கலங்கினார் அப்படிலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சென்டிமெண்ட்ல இறங்கினாரு. கிமு கிபி நடந்ததெல்லாம் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காப்ல, முதல்ல அந்த பக்கம் போயிட்டு இருந்தாரு, இப்போ பிஜேபி பின்னணியில் இருக்க மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து காங்கிரஸுடைய இதில் போகிற மாதிரி வந்து யாராவது சொல்லி திரும்ப சேர்த்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விக்டீம் பிளேயர் இறங்கிட்டாரு. இதுக்கான காரணம் இருக்குதான் செய்துன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து அழகிரி வந்து இவ்வளோ கூட்டம் கம்மியாக வரும்னு எதிர்பார்க்கவே கிடையாது. ஏன்னா அவர் நினச்சது வேற, ஏன்னா அவர் கூட்டத்தை பார்த்ததுக்கு பிறகு என்ன நினச்சிப்பாருன்னா, மதுரையில் சாதாரணமாக ஒரு காது குத்துக்கு போனால் கூட இவ்வளோ கூட்டம் வரும் நமக்கு, ஏன்னா அது இந்த ஒரு ஒரு 60 வருஷத்துக்கு பிறகு ஒரு கம்மியாக வந்திருக்கேங்கிற மாதிரி ஒன்று ஒரு சிக்கலை இருக்குது. அது வந்து அவர் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இதாகிருச்சு, ஒரு ட்ராபேக் தான் அது. அவர் ட்ராபேக் என்னென்னா, அவர் வந்து எதிர்பார்க்கல, இப்படி ஒரு ஏமாற்றமாக நடந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பின்னாடி வந்து திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அழகிரி கூட இருக்கக்கூடிய பல பேர் வந்து
திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட ரொம்ப தொடர்பில் இருக்காங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அப்படியா? ஆமாம், யாராவது யார் யாரெல்லாம் உங்கள் மாவட்டத்துலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அதுக்காக வந்து என்ன சில சலுகைகளை வர பெற்றுக்கிட்டாங்க. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துலேருந்து வராருன்னா அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி இந்த இவங்கவுங்கெல்லாம் வராங்க பேசி சரி பண்ணிக்கிங்க முன்னுங்கூட்டே சொல்லி தகவல் கொடுத்துட்டு இதனால தான் கூட்டத்தை குறைய வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. சரியான அவர் அறிக்கை விடுறப்ப 1.5 லட்சம் பேர் வந்திருந்தாங்க, எல்லாருக்கும் நன்றிங்கன்னா மனதார வளர்த்திட்டு இருந்தாப்புல. அதுதான், அது ஒரு பக்கம் மண்ணோட்டில் சொல்லியாச்சு அப்படிங்கிறக்காக மெயின்டைன் பண்ணுறாரு தவிர. அதனால தான் இப்போ வந்து கொஞ்சம் இறங்கி வந்து ஒரு அன்பு வழியில் வந்து கேட்டு பார்க்குறாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது #EPVI, எவன் பார்த்த வேலடா இது. தமிழகத்தில் சிறந்த சாலைகள் இருப்பதால் தான் அதிக விபத்துகள் நடக்கின்றன, அமைச்சர் விஜயபாஸ்கர். நாட்டில் சிறந்த அமைச்சர்கள் இருப்பதால் தான் இது போன்ற சிறந்த கருத்துக்களை கூற முடிகிறது. மன்னன் யாரை சொல்கிறது? நம்ம இம்சை அரசன் எடப்பாடியார் தான். எடப்பாடியார் உண்மையான இம்சை அரசன் தான், முடியல அவர் வச்சுக்கிட்டீங்க. பாகிஸ்தான் எந்த நாட்டுடனும் போரிடாது, இம்ரான்கான். பாகிஸ்தான் இல்லைன்னா பாஜகவுக்கு எதிர்காலம் நகி. ஹேய், நான் ஒரு ஏழை தாயின் மகன். ஹேய், இப்படிலாம் புலப்புல மண்ணள்ளி போடாத. ஹேய், எங்களோட சண்டை போடு. ஹேய் அப்படிங்கிறாரு. இன்றைய கீச்சுக்கள், ட்வீட்ஸ் ஆஃப் தி டே. ஹலோ சார், நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம், கார் வாங்க லோன் தரோம். கார் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் வேணால் பெட்ரோல் வாங்க லோன் தெரியுங்களா? ஒழுங்காக இஎம்ஐ கட்டிடுறேன். தீபாவளிக்கு முன்னாடி 100 ரூபா கொண்டு வர்றது தான் வந்து லட்சியம், இது நிச்சயம். அழகிரி பேரணியை சிறுமைப்படுத்தவே திமுக பாஜக சிபிஐ வைத்து ரெய்டு நடத்தியது. தம்பித்துறை, உருட்டிலே இது புது உருட்டால் இருக்குது, உனக்கு இருக்க அறிவுக்கு இது அப்படியே கொண்டு போய் தஞ்சாவூரில் கல்வெட்டாக வெட்டிட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்களா, அமைச்சர் விஜயபாஸ்கரும் கரூர், தம்பித்துறையும் கரூர், ஏதோ குறியீடு இருக்கு போல இருக்கு கரூர். ஆனால் அடுத்து அவார்ட் ஆஃப் தி டே. ஆமாம், யாருக்கு அவார்டு? அவார்டு வந்து வேலுமணிக்கு, அமைச்சர் வேலுமணி. ஆமாம், மணி 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 தான் இந்த கவர்மெண்ட் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. ஆமாம், கரெக்டாக வேலுமணி வேறு நம்மகிட்ட சிக்கிறாப்புல. என்ன விருது அவருக்கு? அவருக்கு வந்து ஏன்னா ஒரு செய்தியாளர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க, கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லணும், பதில் சொல்லாமல் நீ அதை பண்ணியா இதை பண்ணியா இதற்கு அது பதில் இல்லைங்கிற மாதிரியே வந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காரு. அதனால் வந்து இவருக்கு இவருக்கு வந்து அவார்டு வந்து தெரிஞ்சால் சொல்ல மாட்டாரா? அவார்டு தெரிஞ்சால் சொல்ல மாட்டாரா? ஆமாம், கேள்விக்கெலாம் பதில் தெரிஞ்சு அவர் இதுக்கு இப்போ தமிழ்நாட்டில் இதுக்கு இப்போ அமைச்சராக இருக்காரு. இது ராஜகா தான் தெரியுது, எங்கிட்ட நல்ல வேலைக்கு போயிருக்க மாட்டாரா? கேள்விக்கு பதில் தெரிஞ்சு எதுக்கு அமைச்சராக இருக்காரு? ஓகே, அதனால தான் வேற ஒரு கேள்விக்கு பதில் கேட்டால் எதிர்கேள்வி கேட்டு ஓடுறாரு. அதெல்லாம் தெரிஞ்சால் சொல்ல மாட்டார் அவார்டு. தொடர்ந்து வீடியோ எப்படி வருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கேள்விகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நாளைக்கு வந்து கமெண்ட் சொல்ல நாங்கள் வந்து உங்கள் கேள்விக்கெலாம் பதில் சொல்ல முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமக்குனா காசு கிடையாது, இலவசம் தான். 7 மணிக்கு உங்களை தேடி வந்துடும் ஒவ்வொரு நாள் மாலை. பாய் பாடு, பாடினா வந்துட்டோம். நீங்க சும்மா பாடு, கடைசியில் படிக்கிறேன். நீ பாடு, பாடுப்பாவா? நீ பாடினா ஐயா பாடு. கார் வாங்க லோன் தரோம். உங்க பேர் சௌமியாங்களா? ரோலே ஆயிட்டு இருக்கேன். எங்க ரோல் ஆகுது? கட் பண்ணிட்டியா? எப்பா நீங்க தேவை, சின்ன பிள்ளை நினைச்சிருக்காங்க. அப்பா லைட் எரியுது ஒரு முன்னாடி பாத்தியா? எங்க சிபி எம்மிட்டு விவரம் பாத்தியா?